ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில்லாம் நம்ம பார்பி டால் கலெக்ஷன் மினி டால் கலெக்ஷன்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா கென்டால் கலெக்ஷன் போட்டிருக்க மாட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பெரிய பார்பி டால்ஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டோம் இந்த வீடியோலாம் அந்த பேலன்ஸ் இருக்க டால்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கென்டால் தான் நம்ம மீனா கண்ணாவோட அப்பா கேரக்டருக்கு வருவாங்க கென்டாலுக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா இருக்காது ஒரு சில டாலுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது இந்த டாலுக்கும் இந்த ரெண்டு டால்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா ஃபேஸ் எல்லாம் ஒன்று தான் ஆனால் பார்த்தீங்கன்னா கை முட்டு கால் முட்டெல்லாம் இந்த டாலுக்கு மடங்கும் அதுக்கு வந்து மடங்காது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதே ஃபேஸ் கட்டில் நாலு டால் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த ரெண்டு டாலுமே ஒரே ஃபேஸ் கட் தான் நெக்ஸ்ட் இன்னொரு டால் எடுத்து காட்டுறேன் அதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும் இந்த டால் தான் இதுவும் மீனா கண்ணாவோட அப்பா டால் தான் ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து ஷேர்ட் போட்டிருக்க மாதிரி இருக்கும் இது வந்து டிஷர்ட் போட்டிருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைம் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண முடியாது நம்மக்கிட்ட தான் ஒரே ஃபேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு டாலுமே நான் யூஸ் பண்ணிக்குவேன் அது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ட்ரௌசர் போட்ட மாதிரி இருக்கும் இதை வந்து பேண்ட் போட்ட மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெண்டாலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கட்டு இந்த ரெண்டு டாலே பக்கத்தில் வச்சு காட்டினாலே உங்களுக்கே புரியும் ரெண்டுத்துக்கு கொஞ்சம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்கும் இதை மாதிரி என்கிட்ட ஒரு ரெண்டு டால் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த ரெண்டு டாலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன் இந்த டால் கொஞ்சம் ஃபேஸ் வேற மாதிரி இருக்கும் ஹேர் ஸ்டைல் ஒன்றா இருந்தாலும் ஃபேஸ் கட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஆனால் இந்த டால் பார்த்தீங்கன்னா அவ்வளவா நான் எதுக்குமே யூஸ் பண்ணல புதுசாக வாங்கி அப்படியே தான் இருக்குது மீனாக்கண்ணா அப்பாவுக்கு வேறு டால் அப்புறம் பிரீத்த அப்பாவுக்குலாம் வேற டால் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த நாள் புதுசாக அப்படியே இருக்குது நான் வந்துட்டு இதுக்கு வந்து டிஷர்ட் போடாமல் காட்டியிருக்கேன் பாருங்கள் நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரியலாக இருக்கிற மாதிரி அந்த சிக்ஸ் பேக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக்கான குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸாக அவ்வளோவா கிடைக்காது இல்லையா ஸோ அதனால் நம்மளே ஃபேஸில் தான் மாடிஃபை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாடி வந்து நான் வரைஞ்சி தான் விட்டுருக்கேன் நல்லா அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் நம்ம வந்து போஸ்டர் பெயிண்ட் எடுத்தோன்னா அது வந்து அழிஞ்சிரும் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அப்படியே நல்லா ஒட்டிக்கிட்டு அழியாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பார்க்குறது கொஞ்சம் தாடி மாதிரியும் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம டீக்கரை வச்ச டீ கடை அண்ணனாக கொண்டு வந்திருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஸ்கூலில் ஒரு சேராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து ரீசெண்டாக இதுக்கு வந்து பேண்ட்டு பார்த்திங்கன்னா க்ரே கலரு இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டால் தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நம்ம ப்ரீத்தி இல்லை இல்லை பிங்கியோட அப்பாவை கொண்டு வந்திருப்பேன் நம்ம பிங்கியோட அப்பாவை கொண்டு இது வந்து க்ரீன் கலர் ஹேர் மாதிரி இருக்கும் எல்லா ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா க்ரீன் கலர் ஒரு மாதிரி சாணி கலர் ஹேர் மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா டாலுக்கும் டிஷர்ட்டு அந்த பேண்ட்டு ட்ரௌசர் எல்லாம் கொஞ்சம் ரிலேட்டாக தான் இருக்கும் ஒன்று போல் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பொம்மை எனக்கு ரொம்ப ரேராக கிடச்சிது ஏன்னா அது ரொம்ப ரேட் ஜாஸ்தி சில நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்குலாம் போகும் ஒன் டைம் எனக்கு ஆஃபரில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டில் இருந்ததுனால தான் வாங்கினேன் ஏன்னா ரொம்ப போகுமா இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடே எனக்கு ரொம்ப ரேட்டாக தான் தெரிஞ்சுது ஆனால் நல்ல குவாலிட்டியான டாலு இதோட மெட்டல் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தோனேஷியான்னு போட்டிருந்தது அந்த பேக் சைடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட பேண்ட்டும் நல்லா இருந்தது மற்ற டாலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒல்லியான டால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் இந்த ஆஃப்ரிக்கன் டால் சொல்லுவாங்களா அந்த டால் தான் நினைக்கிறேன் ஃபேஸ் கட்டு அப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஆடிதறி சண்டைக்கு போவாங்களா அந்த மாதிரி இருப்பான் ஜிம் பாய் மாதிரி இருப்பான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் டிஷர்ட் மாதிரி போட்டிருக்கு பனியன் மாதிரி போட்டிருக்குது பேண்ட்டும் நல்லா இருக்குது இந்த டாலுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் கை முட்டு கால் முட்டெலாம் மடங்காது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நம்ம சேட்டு பொம்மைன்னு சொல்லிக்கலாம் வந்துட்டு நான் டோரா பூஜி அந்த இதில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வர மாதிரி இந்த இதுதான் போட்டிருப்பேன் பானிபூரி கடைக்காரனா யூஸ் பண்ணியிருப்பேன் சில நேரத்தில் இதுக்கு வந்து பேர் டாலுமே இருக்குது அந்த பேர் டாலையும் காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம டோரா டால் தான் இது பெரிய டாலு பெரிய பொம்மையிலே வந்து ஒரு குட்டி பொம்மை மாதிரி ஐ மீன் எப்படி சொல்கிறது சின்ன பாப்பா கேரக்டர் மாதிரி வச்சிக்கலாம் பெரிய பொம்மையில் சின்ன பாப்பா கேரக்டர் இதுக்குமே பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கும் ரொம்ப அடர்த்தியாக இருக்காதானா ஓகே அந்த மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் போனி போட்டுருக்குது போட்டிருக்குது இதுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டால் பார்த்தீங்கன்னா நான் சரணா ஸ்டோரில் தான் வாங்கினேன் ஃபைவ் எயிட்டி சம்திங் நினைக்கிறேன் ஆமாம் அந்த ரேஞ்ச் தான் வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கனா அதே மாடலில் இன்னொரு டால் நான் இந்த டால் வந்து ஆர்டர் பண்ணும்போது பிளாக் ஹேர் தான் ஆர்டர் போட்டேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டி ஒயிட் ஹேராக வந்துருச்சு இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரைஸ் ஃபோர் தேர்ட்டியாக ஃபிஃப்டியான்னு தெரில அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன் இதோட ட்ரெஸ்ஸுக்காக தான் மெயினாக வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு ஒரு ஷால்மே இருக்கும் நெட் ஷால் நல்லாயிருக்கும் இது தலையில் போட்டிருக்க மாதிரி இருக்கும் நான் அதை கழட்டி எங்கேயோ வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த நாளுமே சின்ன டால் பெரிய பொம்மியில் சின்ன கேரக்டர் மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டோராவோட அம்மா கேரக்டர் இந்த டால் பார்த்திங்கன்னா சுடிதார் போட்டு தான் வாங்கினேன் ஆனால் வந்துட்டு இதோடய ப்ரைஸ் வந்து செவன் எயிட்டி இந்த டாலே பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டுக்கு அழகாக அவங்க சாரீ கட்டி தாவணி போட்டு அலங்கார பண்ணிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த மாதிரி இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் போட்ட மாதிரி நார்மல் டால் வாங்கி நம்மளே சாரீ கட்டி இந்த மாதிரி செயின் போட்டு கம்மல் போட்டு அழகுபடுத்துனாலே போதும் ஏன்னா செவன் ஹண்ட்ரட் ஃபை செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கேட்டு டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா நம்மளே அதுக்கு வந்து மேக்கப் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு டால் வாங்கிக்கிட்டேன் ஸோ ஒரு டால் இது தான் இன்னொரு டால் நான் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு பொட்டு வச்சு எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டால் இதுதான் இதுவுமே செவன் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வாங்கினேன் ஸோ ரெண்டு டால் நம்ம கிடச்சிரும் ஒரு டால் அவ்வளோ ரேட்டு கொடுக்குறது போல் ரெண்டு வாங்கி அலங்காரம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா கேரக்டர் மாதிரி டோராவோட அக்கா கேரக்டர் மாதிரி வச்சுருந்தேன் அம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க ஒரு தம்பி அந்த மாதிரி கேரக்டர் வரும் நம்ம புஜ்ஜி பையனை காட்டுறேன் கொளுத்த பையன் கொளுத்த குட்டின்னு சொல்லுவேன் அழகாக இருக்கும் அப்படியே ஸ்ட்ரக்சராக பேபி மாதிரியும் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சில நேரம் அதை எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேட்டு சேட்டு பையன் சொன்னேன் இல்லையா அதுக்கு பேராக அந்த டால் வாங்கினேன் இந்த ரெண்டு டால் செட்டாக த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்னு வாங்கினேன் இது வந்துட்டு திருநெல்வேலி போத்தீஸில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆமாம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சது ஏன்னா அவ்வளோ ஒன்று குவாலிட்டி கிடையாது அந்த டைமில் ஏதோ ஒரு ஆர்வத்தில் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புஜ்ஜி பையன் தான் புஜி பையன் நடந்து வர பாருங்க அப்படியே உண்மையான குழந்தை நடந்து வர மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும் நான் ரெண்டு கையை வச்சு காட்ட பாருங்கள் ரொம்ப குட்டி குழந்தை பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் பறந்தவொடனே ரொம்ப நம்ம கை கடக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைஸுக்கு இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அழகாக இருப்பான் புஜ்ஜி பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போக அந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா மற்ற ட்ரெஸ்ஸோட குவாலிட்டிலாம் சும்மா நார்மலாக ஒரு லேயராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பசங்களுக்கு எப்படி ட்ரெஸ்ஸு போடுவோம் அந்த மாதிரியே தொட்டு பார்த்தாலே தெரியும் அந்த ஃபீல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரோட்டில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா வரிசை அந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க அங்கே வாங்கினது தான் இது ஒன்று பிரைஸ் எனக்கு ஒன் டொண்ட்டியாக ஆமாம் ஒன் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் ஒன் டென்னோ ஒன் டுவெண்ட்டியோ சரியாக இல்லை அந்த தான் அதே மாதிரி பிங்க் வித் ப்ளூ இது வந்து ரெண்டு டால் ரெண்டு டால் செட்டாக வாங்கியாச்சு அவ்வளோ தான் நமக்கிட்ட இருக்க பெரிய டால் கலெக்ஷன்லாம் இவ்வளோ தான் ஓகே நம்மக்கிட்ட கெண்டால் எவ்வளோ இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பொம்மை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை டோட்டலாக எவ்வளோ டால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க அப்புறம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய பாய் கூகுள் கிட்டி விலாக்ஸில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எண்டு ஸ்கிரீன்லையும் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க